ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு என் வணக்கம். நான் தனுப்ரியா, உணவு தொழில்நுட்பம் மற்றும் வணிக ஆலோசகர். நம்ம சில சமயம் பதப்படுத்த உணவுகளோ இல்லை வெளியே போய் சாப்பிடும் போதோ புழு வண்டு இல்லை சில சமயம் வந்துட்டு என்ன இது வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இக்னோர் பண்ணிட்டோ இல்லை அதை எடுத்து போட்டோ பூச்சியை எடுத்து போட்டோ சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு என்ன ஆகுது இல்லை நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு ஏதாச்சும் ஆகுதோ அப்படின்றத நம்ம யோசிக்காமல் விட்டுடுறோம். ஸோ உங்களுக்கு அடுத்த முறை ஒரு உணவை சாப்பிடும்போது வந்துட்டு அதில் கலப்படம் இருக்குது இல்லை அது வந்து பாதுகாப்பாக இல்லை இல்லை அவங்க சொன்ன ஸ்டாண்டர்ட் படி இல்லை இல்லை அதில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் என்ன எனக்கு வந்துட்டு கன்ஃபியூசிங்காக இருக்குது மிஸ்லீடிங்காக இருக்குது இவங்க சொல்கிறபடி அதில் இல்லையே அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரி, இதுக்கு யார் வந்துட்டு முறையான இடம், இது எங்கே போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்துட்டு நம்ம உணவோட தரம் மற்றும் பாதுகாப்பை வந்து முறையாக கவனிக்கிறவங்க. ஸோ இவங்கக்கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரி, இவங்க நான் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வச்சுருக்காங்க அண்ட் அது இல்லாமல் வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் இது மூலியமாகவும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். சரி, இதுக்கு ஒரு 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 வெப்சைட்டோ இல்லை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டோ இருக்கா? எஸ், fssai.government.in. இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரியான உணவு பாதுகாப்புக்கான வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்கள் கம்ப்ளைண்ட்ஸும் வந்துட்டு எங்கே பண்ணுறதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் கம்ப்ளையன்ஸ் தட் இஸ் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அது வந்து ஃபோஸ்காஸ், FOSCOS, ஃபுட் சேஃப்டி கம்ப்ளையன்ஸ் அண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அண்ட் இது இல்லாமல் இப்போ என்ன வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபுட் சேஃப்டி கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப் மூலமா எல்லா விதமான ஃபுட் பிஸ்னஸ் எல்லா விதமான கன்சியூமர்ஸும் வந்துட்டு உங்களோட நிறை குறைகளை சொல்லலாம். ஸோ இந்த நீங்கள் இந்த ஆப்பை வந்துட்டு ஆண்ட்ராய்டில் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்களோட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணி நிறைய உங்களோட நிறை குறைகளை தீர்த்துக்கலாம். சரி, இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம என்ன வந்துட்டு ஃபுட் பிஸ்னஸஸ்க்கெல்லாம் வந்து பயத்தை உருவாக்குறோமா? இல்லை, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் வரும் அண்ட் இது மூலியமாக வந்துட்டு ஃபுட் பிஸ்னஸஸ் எல்லாருமே வந்துட்டு நல்ல விதமான உணவுகளை வந்துட்டு கொடுப்பாங்க. அதே சமயம் நம்மளுக்கு அடுத்த வாட்டி பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு ஒரு உணவால் பிரச்சனை வரும்போது நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பாதுகாக்கலாம். அதே சமயம் இதனால் வந்து அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு வராமல் நம்ம பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஃபுட் பிஸ்னஸாக இருந்தாலுமே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மெஸ் வச்சுருக்கோங்க கேன்டீன் வச்சுருக்கோங்க ஏன் வீட்டிலேருந்து ஹோம் பேக்கிங் ஹோம் கேட்டரர்ஸ்னு இருக்காங்க இல்லையா இவங்க இல்லாமல் பேக்கேஜ்டு ஃபுட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ரீபேக்கர் இவங்க எல்லாருமே லைசன்ஸ்டு ஃபுட் பிஸ்னஸாக தான் இருக்கணும். ஸோ அவங்களோட லைசன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம் செக் பண்ணலாம் அவங்களுக்கு லைசன்ஸ் இன்னும் இருக்கா இல்லை சில சமயங்கள் என்ன ஆகும் அந்த ஃபுட் பிஸ்னஸ் வந்து குவாலிட்டியை மீட் பண்ணலாம் அவங்களோட லைசன்ஸை ரத்து பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே நீங்கள் இந்த ஆப் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாட்டி நீங்கள் உணவு உண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா ஃபோஸ்காஸ் வெப்சைட்டுக்கோ இல்லை ஃபுட் சேஃப்டி கனெக்ட்ன்ற ஆப் மூலியமாகவோ உங்களோட கிரீவியன்சஸ் உங்கள் கம்ப்ளைண்ட்ஸை தெரிவிங்க. இது மூலிமா நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்க அண்ட் நம்மளை மாதிரியான மற்றவங்களையும் நம்ம பாதுகாக்கலாம். நன்றி, வணக்கம்.